ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்கான பார்த்துட்டு இருக்கோம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வைஸாக நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டுருக்கோம் நமக்கு தெரியும் இப்போ வரப்போகிற முனிசிபாலிட்டி எக்ஸாம்க்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க க்ளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நிறைய சப்ஜெக்ட் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் ஐட்டானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவராலாக மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எஸ்டிமேஷனில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய யூனிட் டென் அதுமே நமக்கு பெண்டிங் இருக்கு அதுவும் நம்ம வரக்கூடிய டேஸ்ல பாத்துரலாம் இந்த இயர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்போவே உங்களுக்கு கால்பர் பண்ணிருந்தாங்க ஜூன் டுவெண்டி நைன் அண்ட் தேர்ட்டி நமக்கு எக்ஸாம் இருக்கு ஜேடிஓ அண்ட் ஏஇ அப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஜேடிஓ அண்ட் ஏ எக்ஸாமுக்கும் கால்பர் வந்து விடுறதா சொல்லிருந்தாங்க அதுக்கான அதுக்கான வேகன்சி டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் சர்வேர் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனல்லையும் சரி சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அதையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோஸை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ எப்படி இருக்குது நம்ம க்ளாஸஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட லைக் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க அது மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷனாக அமையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் நம்ம வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான ஜேடியூ எக்ஸாமுக்கான ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்த மாதிரி கால்ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வரப்போகுது அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட் டே ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மே டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் டெய்லி உங்களுக்கு டுவெண்ட்டி கொஷின் வந்து டெஸ்ட்டும் இருக்கும் வீக்லி ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டும் இருக்கும் என்ன படிக்கணும் அதற்கான வீடியோ லிங்க் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறது எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்ன பண்ணுவாங்க கன்ஃப்யூஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக டெய்லி நம்ம டாபிக் கொடுத்துருவோம் அந்த டாப்பிக்கான வீடியோ சிலபஸ் வைஸாக நம்ம என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ லிங்கும் சென்ட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு டே உங்களுக்கு அதில் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேவா இப்போது நாளைக்கு டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வீடியோ அண்ட் நோட்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸும் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு டே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் வீக்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அது வீக்கோட எண்டில் ஹண்ட்ரட் கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி கண்டினியூவஸாக நம்ம ஹண்ட்ரட் டேஸ் கொண்டு போகிறோம் ஹண்ட்ரட் டேஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேவா அதில் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அதனால் தெளிவான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷனுக்கு ஓவராலாக மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு சில சின்ன சின்ன டாபிக் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குது அதை மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டு டிப்ளமோ சிலபஸ்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக எஸ்டிமேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் கார்பட் ஏரியா மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இது கார்பெட் ஏரியா அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளோர் ஏரியா இப்போ இது இதான் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஏரியா அப்படின்னா இதில் சர்க்குலேஷன் ஏரியா நான் யூசபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இதை எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்பெட் ஏரியானா என்ன ஃப்ளோர் ஏரியா டோட்டல் ஃப்ளோர் ஏரியா இருக்குது இந்த டோட்டல் ஃப்ளோர் ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா நம்ம சர்க்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் நடந்து போகக்கூடிய ஏரியா அந்த ஹரிசான்டல் மூவ்மெண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டேர் கேசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஓகேவா இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புரியுதா நான் யூசபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி பேண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யூசபிள் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட்டு ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இப்போ இதெல்லாம் இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கார்பெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இன் ரெசிடென்சியல் பில்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கேட்பாங்க டோட்டல் பிரிண்ட் ஏரியாவில் கார்பரட் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்பாங்க ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் த பிளின் ஏரியா வந்து இருக்கும் ஓகேவா அதாவது நூறு மீட்டர் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா பிளின் ஏரியா ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு என்ன இருக்கும் கார்பரேட் ஏரியா அப்படிங்கிறது இருக்கும் இதுவே கமர்ஷியல் ஆர் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளின் ஏரியாவிலிருந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் இது நமக்கு எக்ஸாமில் கேட்டுருந்தாங்க ஏஇ எக்ஸாம்லையும் நமக்கு கேட்டிருந்தாங்க அப்புறம் ஜேடிஓலையும் நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சர்க்குலேஷன் ஏரியா அதிலேயே நம்ம பார்த்துடுவோம் சர்க்குலேஷன் ஏரியா அப்படிங்கிறது வந்து அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள் யூஸ்டு ஃபார் சர்க்குலேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் ரூம் டு அனதர் ஒரு ரூம்லேருந்து அனதர் ரூமுக்கு போகிறோம் சர்க்குலேட் பண்ணுறோம் நம்ம அதில் அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்குலேஷன் ஏரியா சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வராண்டா காரிடார் பேசேஜ் ஸ்டேர் கேசஸ் லிஃப்ட்டு என்ட்ரன்ஸ் டு த அதர் ரூம் இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஏரியாவில் வருது ஓகேவா நம்ம ஒரு மூமெண்ட்டுக்காக அங்கே யூஸ் பண்ணக்கூடியது இதில் ரெண்டு டைப் வருது ஒன்று ஹரிசாண்டல் மூமெண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மூமெண்ட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டில் என்ன வரும் வரண்டா பேசேஜஸ் காரிடார் போர்ச்சஸ் பால்கனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவமெண்ட் வெர்டிகல் மூமெண்ட்னா என்ன ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடியது என்ன ஸ்டேர்கேஸ்ஸஸ் சொல்லலாம் அப்புறம் லிஃப்ட்டு எக்ஸ்கலேட்டர் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்ட்டிகல் மூவ்மெண்ட்டில் வரும் இப்போ ஹரிசான்ண்டல் மூமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது ஃபோர் டு ஃபை பர்சன்டேஜ் ஹரிஜினல் மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது வெர்டிகல் மூமெண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கும் இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் யூசபிள் ஏரியா நான் யூசபிள் ஏரியானா இதை இதில் பார்த்துருந்தோம் என்ன பார்த்தோம் நான் யூசபிள் ஏரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஏரியாவை மைனஸ் பண்ணோம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நான் யூசபிள் ஏரியா அப்படிங்கிறது கிச்சன் பேண்ட்ரி அண்டர் போர்ஷன் ஆஃப் ஸ்டேர் கேசஸ் புரியுதா ஸ்டேர் ஸ்டேகேசஸ் கீழே உள்ள போர்ஷன் ஷேஃப்ட் ஃபார் லிஃப்ட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஷேஃப்ட் அப்புறம் பாத் அண்ட் வாட்டர் கிளாசட் ரூமு ஸ்டோர் ரூமு ஸ்டாக் ரூமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூசபுள் ஏரியாவில் வரக்கூடியது ஓகேவா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் மைனஸ் பண்ணிடுவோம் கார்பெட் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கியூபிக்கல் கண்டென்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுது நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் சர்வீஸ் யூனிட் மெத்தட் பார்த்தோம் சர்வீஸ் யூனிட் மெத்தடில் ஒவ்வொரு சர்வீஸ் அதாவது ஹாஸ்டல்னால் ஒவ்வொரு ரூமுக்கு எவ்வளோ நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுவோம் இதை பற்றி தான் என்ன சர்வீஸ் யூனிட் மெத்தட் ரெண்டாவது என்ன பார்த்தோம் பிளின்த் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் மூணாவது கார்பெட் ஏரியா இப்போ நாலாவது பார்க்கக்கூடிய என்னன்னா கியூபிகல் கண்டென்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா பிரிண்டேரியா மல்டிப்ளைட் பை த ஹைட் ஆஃப் த பில்டிங் எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம் உங்களுக்கு க்ளியராக புரியும் இது த மோஸ்ட் அக்யுரேட் மெத்தட் ஆஃப் த எஸ்டிமேட் அமாங் ஆல் அதர் அப்ராக்சிமேட் மெத்தட் அப்ராக்சிமேட் மெத்தடில் நல்லா கவனிக்கணும் அப்ராக்சிமேட் மெத்தடில் அக்யூரேட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூபிகல் கண்டென்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக எது அக்யூரேட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா டீடைல்டு எஸ்டிமேட் இல்லைன்னா ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா நார்மலாக கேட்டாங்கன்னா அந்த எஸ்டிமேட்டை தான் நம்ம சொல்லணும் இதுவே அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டில் எது ரொம்ப அக்யூரேட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம நாலு மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா அதில் எது அக்யூரேட்னு கேட்டாங்கன்னா கியூபிகல் கண்டன் மெத்தட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் இதில் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் டென் லேக் அப்படின்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ப்ரிண்ட் ஏரியா டெ ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர் இருக்குது ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மீட்டர் இருக்குது ஓகே பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மீட்டர் இருக்குது மொத்த ஏரியா வந்து எவ்வளோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர் அந்த அதோட மொத்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மீட்டர் புரியுதா இப்போ இதுக்கான கியூபிகல் கண்டென்ட் ரேட்டுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ப்ளின்ட் தேரியா இன்டூ ஹைட் ஆஃப் த பில்டிங் ப்ளின்ட் ஏரியா என்னன்னு பார்த்தோம் ஹண்ட்ரட் ஹைட் ஆஃப் த பில்டிங் என்னென்னு பார்த்தோம் த்ரீ மீட்டர் அப்படின்னு பார்த்தோம் மொத்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ டென் லேக் இப்போ இதில் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டென் லேக்கில் இருந்து இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடய கியூபிக்கல் கண்டென்ட் ரேட் வந்து கிடைச்சிரும் ஓகே புரியுதா உங்களுக்கு பெர் க்யூபிக் மீட்டருக்கு ஓகேவா பெர் க்யூபிக் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நமக்கு செலவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பெர் க்யூபிக் மீட்டர் இதான் பார்த்தீங்கன்னா கியூபிகல் கண்டென்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் டோட்டல் காஸ்ட்லேருந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரியா இன்டூ ஐட் ஆஃப் த பில்டிங்கை டிவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ இதை எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க அப்புறம் இதே மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு க்யூபிகல் கண்டென்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கேட்பாங்க சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதையும் நம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஸ்லோப்பிடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப்படாக இருந்துச்சுன்னா இப்போ இதோட ஹைட் எப்படி எடுத்துப்பாங்க இப்போ நார்மலாக இருந்ததுன்னா நம்ம அதில் த்ரீ மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படி தானே இப்போ ஹெச் ஒன் இது வரைக்கும் இருந்ததுன்னா இதை நம்ம த்ரீ மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லோப்படாக இருந்ததுன்னா இந்த ஹைட்டை போது எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஹெச் டூ டிவைடட் பை டூ அப்படின்னு எடுத்துப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ மீட்டர் இருக்குது ஹெச் டூ அப்படிங்கிறது டூ மீட்டர் இருக்குது இது ஒரு த்ரீ மீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கோங்க இப்போ த்ரீ ப்ளஸ் டூ டிவைடட் பை டூ அப்படின்னு எடுத்துப்பாங்க ஓவரால் ஹைட்டை ஓகேவா அப்போ எவ்வளோ வரும் மொத்தம் ஃபோர் மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸ்லோப்டு ரூஃபாக இருந்தால் அதுதான் இந்த பிப்பிடில நான் சொல்லியிருப்பேன் ஹைட் ஆஃப் த வால் ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த வெர்டிகல் ஹைட் ஆஃப் த ரூஃப் வெர்டிகல் ஹைட் ஆஃப் த ரூஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அந்த ஸ்லோப்டு ரூஃபில் வெர்டிக்கல் ஹைட் எவ்வளோ இருக்கும் அதான் எச் டூ அப்படின்னு எடுத்துப்போம் அதில் டிவிட் பை டூனு போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு டைப்பிக்கல் பே மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க டைப்பிக்கல் பே மெத்தட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அதாவது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டிஸ்டன்ஸையும் லென்த்தையும் வச்சு எத்தனை பே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஓகேவா இந்த டிஸ்டன்ஸையும் லென்த்தையும் வச்சு எத்தனை பே அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒவ்வொரு பேக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதோ மொத்தம் எத்தனை பே இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம் கேவா புரியுதா உங்களுக்கு டைப்பிக்கல் பே அப்படிங்கிறது என்னென்னா எத்தனை பே மொத்தம் இருக்கோ அதில் ஈச் பேக்கு எவ்வளோ நமக்கு செலவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு மொத்தம் எத்தனை பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து கிடச்சிடும் ஓகேவா ஃபேக்ட்ரி ரூஃப் ட்ரெஸ்ஸில் அந்த பேயை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம் சைக்கிள் செட்டு இந்த மாதிரி உள்ளதுக்கு என்ன பண்ணுவாங்க டெபிக்கல் பே மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயில் எஸ்டிமேட் ஆர் ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம் டீட்டெயில் எஸ்டிமேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட் எஸ்டிமேட் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ஒரு பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ ஆகுது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் காஸ்ட் வந்து எவ்வளோ செலவாகுது ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் பிரித்து பிரித்து போட்டு அனலைஸ் பண்ணுவோம் இதுதான் மொத்தமாக டீட்டெயில் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் என்ன ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட்டான எஸ்டிமேட் ஒர்க்கிங் அவுட் ஆஃப் எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஈச் ஐட்டம் ஈச் ரேட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் ஒர்க் அண்ட் ஒர்க்கிங் ஒர்க்கிங் த காஸ்ட் ஒவ்வொரு இப்போ வால் இருக்குது அப்படின்னா இந்த வாலில் என்னெல்லாம் இருக்கோ மெட்டீரியல்ஸ் அதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே எவ்வளோ காஸ்ட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட்டு ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க ரிவைஸ் எஸ்டிமேட்னா என்ன அதோட நேம்லேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது இப்போது ஒரு எஸ்டிமேட் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதோட காஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா டோட்டல் காஸ்ட்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா டோட்டல் எஸ்டிமேட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிவைஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா அது பேர் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்பாங்க எக்ஸிக்யூஷன் அப்போது ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா ரிவைஸ் பண்ணுவோம் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஷின் உங்களுக்கு புரியுதா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இதில் பெண்ட த இஸ் லைக்லி டு எக்ஸீட் த அமௌண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பை மோர் தென் டென் பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டர் செலவு உங்களுக்கு டென் பர்சன்டேஜை விட அதிகமாக போயிருச்சு சாங்ஷனை விட அப்படின்னா அப்போயும் என்ன பண்ணுவோம் மொத்தமாக ரிவைஸ் பண்ணிடுவாங்க எஸ்டிமேட்டாக என்ன பண்ணிடுவாங்க ரிவைஸ் பண்ணிடுவாங்க இது உங்களுக்கு அப்படியே வார்த்தை மாறாமல் எக்ஸாம்ல கேட்பாங்க ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியம் ஓகேவா எப்போது ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை விட அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணிடுவோம் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு டென் பர்சன்டே சாங்க்ஷன் அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ர எக்ஸ்ட்ரா போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு போர்ஷன் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எஸ்டிமேஷன் வந்து போட வேண்டியிருக்கும் அது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் சொல்கிறாங்க என்ன பாருங்கள் த அடிஷனல் காஸ்ட் டு பி இன் இந்த டோட்டல் டெரிவ்டு காஸ்ட் ஆஃப் த பில்டிங் டியூ டு சம் அடிஷனல் ஒர்க் ஓகேவா ஏற்கனவே ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அதில் ஏதோ ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சப் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம் சப் எஸ்டிமேட் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஒரிஜினல் காஸ்ட் வந்து பண்ணி வச்சிருக்கோம் அது எந்த விதத்துலேயும் நமக்கு சேஞ்ச் ஆகாது எக்ஸ்ட்ரா ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து இத்தனை பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எலக்ட்ரிஃபிகேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் பெர்சென்டேஜ் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணுறோம் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டில் ஒரு எயிட் பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்புறம் சானிட்டரிக்கு ஒரு எயிட் பெர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணுவாங்க அப்புறம் கண்டின்ஜென்சி இன்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு ஒரு செலவு வந்து வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க அது எவ்வளோ த்ரீ டு ஃபைவ் இது எல்லாமே கொஷின் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஒதுக்குறோம் அப்படிங்கிறது கொஷின் புரியுதா சபிஸ் மீட் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள எஸ்டிமேஷன் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது எக்ஸ்ட்ரா நமக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சார்ஜஸ் வரும் அப்புறம் கண்டிஜன்சி இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகள் இதுக்கு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க அப்புறம் ஒர்க் சார்ஜ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு சூப்பர்வைசர் ஒரு சைட் நம்ம வந்து அலகேட் பண்ணி பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒர்க் சார்ஜ் எக்ஸாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வரும் சேலரி ஃபார் எம்ப்ளாயி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் சார்ஜ் எஸ்டாபிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பர்சன்டேஜ் ஆஃப் த எஸ்டிமேட் காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க டூல்ஸ் அண்ட் பிளான்ட் அது மாதிரி ஏதாவது மிஷின் டூல்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் கொடுக்குறாங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இது எல்லாமே கொஸ்டின் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் டிபார்ட்மெண்டல் சார்ஜஸ் சூப்பர்விஷன் சார்ஜஸ் ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு பிரிண்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டேஜ் சார்ஜஸ்லாம் வரும் டிசைனிங் பிளானிங் பிளானிங் வேறு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் எதில் வரும் சென்டேஜ் சார்ஜஸ்லாம் வரும் ஓகேவா சூப்பர்வைஷனுமே இதில் தான் வருது இது எல்லாமே எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க இதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இதோட ரேஞ்ச் எவ்வளோ டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சம்டைம் பார்த்திங்கன்னா இது ஃபைவ் டு டென் கூட நமக்கு கொஷினில் கொடுப்பாங்க ஓகேவா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாட்டர் சார்ஜஸ் வாட்டர் வந்து நமக்கு டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாட்டர் எவ்வளோ வாட்டருக்கான ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கணும் அப்படி தானே அதுவும் ஒரு எஸ்டிமேஷனில் சேர்க்கக்கூடிய அமௌண்ட் தான் அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிறாங்க ஓகேவா இது எல்லாமே நம்ம கொஷ்ஷின் எவ்வளோ எக்ரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ பார்த்தோம் எயிட் பர்சன்டேஜ் பார்த்தோம் கண்டின்ஜென்சி எவ்வளோ பார்த்தோம் த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் ஒர்க் சார்ஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பர்சன்டேஜ் டூல்ஸ் அண்ட் பிளான்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சென்டேஜ் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் இல்லைனா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வாட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து எதில் சொல்லுவோம் பாயிண்ட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க எத்தனை பாயிண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஷார்ட் பாயிண்ட்னா எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும் நாட் எக்ஸிடிங் த்ரீ மீட்டர் மீடியம் பாயிண்ட்னா த்ரீ டூ சிக்ஸ் மீட்டர் லாங்குனா சிக்ஸ் டூ டென் ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னா டென் மீட்டருக்கு மேலே இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சர்க்கியூட் வயரிங்னா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க சர்க்கியூட் வயரிங்னா என்ன சர்வீஸ் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் கேட்பாங்க சர்க்கியூட் ஒயரிங் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஒயரிங் ஃப்ரம் மெயின் ஸ்விட்ச் போர்டு நம்ம மெயின் கனெக்ஷன்லருந்து வீட்டில் அதுக்கப்புறம் சப் சுவிட்ச் போர்டுக்கு வருது பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் எல்லாமே எதில் வரும்னா சர்க்கியூட் ஒயரிங்கில் வரும் இதுவே சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வீஸ் கனெக்ஷன்னா எங்கள் மெயினாக நமக்கு போஸ்ட்டில் இருந்து போஸ்ட்டில் இருந்து நமக்கு மெயின் போர்டுக்கு வரக்கூடிய கனெக்ஷன் பேர் சர்வீஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க ஓகே அந்த டெஃபினிஷன் நமக்கு முக்கியம் சர்க்கியூட் வேரிங்கை எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ரன்னிங் மீட்டரில் சொல்லுவாங்க சர்க்கியூட் வேரிங் வந்து எத்தனை மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க எஸ்டிமேஷன் போடும்போது அப்புறம் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஐசோலேட்டட் கேபிள் அப்படின்னா ஆர்எம்டி பார் கேபிள் அப்படின்னா எவ்வளோ எதில் சொல்லுவாங்கன்னா கிலோகிராமில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆன்வல் மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பில்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இயர்லி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுவாங்க அதை சொல்லக்கூடியதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனுவல் மெயின்டெனஸ் ஒர்க்னா என்ன பெயிண்டிங் ஒர்க்கு மைனர் ரீபேரிங் ஒர்க்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் வரக்கூடியது ஆனுவல் ரீப்பேர் ஒர்க்கை வந்து எதில் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்க ஓகே கேபிட்டல் காஸ்ட்டில் டென் பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோம் பேட்ச் ரிப்பேரிங் ரினேவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதில் வருது ரிப்பேர் ஆஃப் பிரிட்ஜஸ் கல்வெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிப்பேரிங் ஒர்க்கில் வரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்பேர் எஸ்டிமேட் சொல்கிறாங்க சேம் தான் நம்ம அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடியதாக என்னென்னா ரிப்பேர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளீட் எஸ்டிமேட் அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அது கூட சேர்த்து காஸ்ட் ஆஃப் த லேண்டு லேண்டோட செலவு எவ்வளோ எல்லாத்தையுமே மொத்தமாக எஸ்டிமேட் போட்டோம் அப்படின்னா அது பேர் தான் தான் கம்ப்ளீட் எஸ்டிமேட் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்கள் காஸ்ட் ஆஃப் லேண்டு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பென்சஸ் டுவர்ட் சர்வேயிங் சர்வேயிங் எவ்வளோ நமக்கு காஸ்ட் செலவாகுது பிரிபரேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் எஸ்டிமேட் லீகல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் சூப்பர்வைசிங் சார்ஜஸ் ப்ரொவைடிங் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடிங் சேஃப்டி டிவைசஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எஸ்டிமேட்டில் கேல்குலேட் பண்ணுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்குது என்னென்னு பாருங்கள் கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க கவர்டு ஏரியா அப்படின்னா நம்ம பில்டிங்கால் கவர் பண்ணப்பட்ட ஏரியாவை தான் கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு சைட் இருக்குது அந்த சைட்டில் பில்டிங் வந்து எந்த இடத்துலாம் கவர் பண்ணியிருக்கோ அது பேர் தான் கவர்டு ஏரியா ஏரியா கவர்டு பை த ஃபாலோவிங் இன் த ஓப்பன் ஸ்பேசஸ் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணி பில்டிங் ஏதாவது கவர் கவர் ஆயிருக்கோ அது பேர் தான் கவர்டு ஏரியா கார்டன் ஸ்விம்மிங் ஃபூல் மோ ஃபவுண்ட் காம்பவுண்ட் வால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளோர் ஏரியா அப்படிங்கிறது ப்ளின்ட் ஏரியா மைனஸ் ஏரியா ஆக்குபைட் பை த பால்ஸ் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு ப்ரிண்ட் ஏரியா அப்படிங்கிறது ஃப்ளோர் ஏரியா அப்படிங்கிறது இப்போ இது வால் இருக்குது அப்படின்னா இந்த வாலெல்லாம் சேர்க்காம இந்த வாலெல்லாம் சேர்க்காம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவை தான் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளோர் ஏரியா சொல்கிறாங்க ஓகேவா ப்ரிண்ட் ஏரியா மைனஸ் ஏரியா ஆக்கியுபேட் வித் வால் வால்ஸ் டோர் ஓப்பனிங் டோர் ஓப்பனிங்லாம் என்ன பண்ணிடுறாங்க மைனஸ் பண்ணிடுறாங்க அண்ட் இன்டர்மீடியட் சப்போர்ட் சப்போர்ட் இருக்குது சப்போர்ட்டும் என்ன பண்ணிடுறாங்க அதில் ஏரியாவுக்குள்ளே சேர்க்கல இது எல்லாமே இதில் வருது ஃப்ளோர் ஏரியாவில் வருது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சைட்டில் எவ்வளோ ஃப்ளோர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அதோடய ஹைட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கான டெஃபினேஷன் முக்கியம் ரொம்ப முக்கியம் இதை நமக்கு எக்ஸாம்பில் கேட்டே இருப்பாங்க என்னென்னா டோட்டல் ஃப்ளோர் ஏரியா டிவைடட் பை டோட்டல் சைட் ஏரியா அதாவது என்னென்னா இப்படி ஒரு சைட் இருக்குது இந்த சைட் ஏரியாவை மொத்தம் எவ்வளோ வருதோ அதை வந்து என்ன பண்ணிடுவோம் டினாமினேட்டரில் போட்டுருவோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நாலு ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இந்த நாலு ஃப்ளோருக்குண்டான ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறத மேலே போட்டுருவாங்க ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா த டோட்டல் ஃப்ளோர் ஏரியா ஓகேவா இந்த சைட்டில் ஒரு இடத்துல உங்களுக்கு ஃப்ளோர் இருக்குது ஓகேவா பில்டிங் இருக்குது இப்போ இதில் எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அதோட ஏரியா மேலே போட்டுவிட்டு டோட்டல் சைட் ஏரியா இந்த சைட்டோட ஏரியா ஓகேவா அதை டினாமினேட்டரில் போட்டு டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் தான் என்ன ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஒன்று தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பில்டிங் கவரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் பில்டிங் கவரேஜ் ஏரியானா ஒன்றும் இல்லை பில்டிங் ஏரியா டிவைடட் பை சைட் ஏரியா இப்போ இது ஒரு சைட் அப்படின்னா இப்போ இதில் இங்கே வந்து ஒரு பில்டிங் இருக்குது இப்போ இந்த பில்டிங் ஏரியா எவ்வளோ வருது ஓகே இதுதான் பில்டிங் ஏரியா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சைட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது எப்போவுமே லெஸ் தென் ஒன்று தான் இருக்கும் அப்படி தானே சைட் ஏரியாவோட பில்டிங் ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ லெஸ் தென் ஒன்று தான் இருக்கும் இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம் இந்த இதோட ரேஷியோ டெஃபினேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் கிரேட்டர் தென் ஒன்று இருக்குமா லெஸ் தென் ஒன்று இருக்குமா அப்படிங்கிறதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லை லாஸ்ட்டாக அவங்களுக்கு செப்டிக் டேங்க் இந்த மாதிரி நிறைய ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு அந்தளவுக்கு தேவை கிடையாது இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலேயே எஸ்டிமேஷன்லேருந்து வந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம் ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எஸ்டிமேஷனில் ஆன்சர் பண்ண முடியும் நம்ம வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களோட அக்யூரசி வந்து கூட்டிகிட்டே இருக்கும் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அக்யூரசி கூட்டிகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அது இனிமே வரக்கூடிய டேஸில் நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்